அர்ஜென்டினாவில் இருந்து பான் ஸ்வாலோ என்ற சின்னஞ்சிறு பறவையினம் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் புறப்பட்டு 8300 கிலோமீட்டர் பயணம் செய்து மார்ச் இறுதியிலே கலிபோர்னியா சென்றடையும். கலிபோர்னியாவில் உள்ள கேபிஸ்ட்ரானோ தேவாலய பகுதியில் தங்கி இனப்பெருக்கம் முடிந்த பின்பு தங்களுடைய புதிய தலைமுறைகளோடு அக்டோபரில் புறப்பட்டு மீண்டும் 8300 கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டினாவுக்கு செல்கிறது. இனப்பெருக்கத்திற்காக சில 1000 கிலோமீட்டர் பறப்பது பறவைகளுக்கு இயல்பான விஷயம்தான். இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆச்சரியம் உண்டு. பான்ஸ்வாலோ பறவை இனம் அர்ஜென்டினாவிலிருந்து கலிபோர்னியாவுக்கு வந்து போக பறந்து செல்லும் 16600 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கும் நிலப்பரப்போ மலைப்பரப்போ கிடையாது. கடல் பரப்பின் மேல்தான் பறந்தாக வேண்டும். அப்படியென்றால் பசி எடுத்தால் அவை எப்படி இறை தேடும்? களைப்படைந்தால் அவை எப்படி ஓய்வெடுத்துக் கொள்ளும்? அவை அர்ஜென்டினாவில் இருந்து புறப்படும் போது சிறு குச்சி ஒன்றை அலகில் கவ்விக்கொண்டு பறக்கின்றன. எப்பொழுதெல்லாம் அவற்றிற்கு பசியும் களைப்பும் ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் அவை கடல் பரப்பிற்கு தாழ்வாக பறந்து வந்து அலகில் கவ்விய குச்சியை கடல் பரப்பின் மேல் போட்டு அதன் மீது நின்று கொண்டு இறை தேடிக் கொள்ளுகின்றன, ஓய்வெடுத்துக் கொள்ளுகின்றன. பான்ஸ்வாலோ பறவைக்கு ஒரு சிறிய குச்சி 16600 கிலோமீட்டர் பறப்பதற்கான வாழ்வாதாரமாக இருக்கிறது என்றால் கையும் காலும் ஐம்புலன்களும் ஆறு அறிவும் பெற்ற மனிதனுக்கு வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்ல வாழ்வாதாரம் கிடைக்காமலா போய்விடும்? அது மட்டுமல்ல, நம்மேல் அக்கறையுள்ள கரிசனையுள்ள அன்புள்ள தேவன் எப்பொழுதும் நம் அருகில் இருக்கிறாரே, இதைத் தவிர நமக்கு வேற என்ன வேண்டும்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே, நாம் ஏன் கலங்க வேண்டும்? சந்தோஷமாக இருப்போமா? எது வந்தாலும் துணிவுடன் எதிர்கொள்வோம்.